Hi friends, நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ஸ்டார்டர் டியூல் ஸ்டார்டர்ல ஆல்ரெடி 3 பேஸ் மோட்டார் கனெக்ட் பண்ணி இருந்ததனா நம்ம எப்படி சிங்கிள் பேஸ் மோட்டார் வந்து அதுல எப்படி ஓவர்லோட்ல வந்து கனெக்ட் பண்றது ஸ்டார்டர்ல எப்படி வந்து சிங்கிள் பேஸ் மோட்டார் வந்து கனெக்ட் பண்றது அப்படினு பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்டர் வந்து ஆல்ரெடி போன வீடியோல வந்து ஸ்டார்டர் பத்தி போட்டுருந்தேன். பாத்தீங்கன்னா பியூஸ்ல இருந்து ஆஃப் பூஸ் பட்டன் ஆஃப் பூஸ் பட்டனோட அவுட்புட் எடுத்து வந்து ஆன் பூஸ்ட் பட்டன் ஆன் பூஸ்ட் பட்டனோட அவுட்புட்டு என்ஓ எடுத்துகிட்டு வந்து கான்ட்ராக்டரோட காயில் சப்ளை என்சி ஆஃப் பூஸ்ட் பட்டனோட என்சிலேருந்து கான்ட்ராக்டரோட என்ஓவில் கொடுத்துட்டு என்ஓட அவுட்புட்டை ரிட்டன் வந்து காயிலுக்கு வந்து ஸ்டென் பை ஆன் ஆகி நிற்கிறதுக்காக என்ஓட அவுட்புட்டை ஏ1ல கொடுத்துட்டோம். நியூட்ரல் சப்ளை வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஓவர்லோட் ரிலேவில் கொடுத்து ஓவர்லோட என்சியோட அவுட்புட்டை எடுத்து கான்டக்டரோட ஏ2ல கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஸ்டார்டர் வந்து ஒர்க் ஆகும், ஸ்டார்டர் ஆன் ஆகும். 3 பேஸ் இன்புட்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 பேஸ் இன்புட் கொடுத்துட்டு 3 பேஸ் அவுட்புட் எடுத்துக்கலாம். இப்போ சிங்கிள் பேஸ் மோட்டருக்கு எப்படி வந்து நம்ம ஸ்டார்டரில் வந்து ஓவர்லோடரோட வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நியூட்ரல் ஒயரு பேஸ் ஒயர் ரெண்டும் வந்து இன்புட்டில் கொடுத்துட்டோம். கான்டக்டரோட மூணு பாயிண்ட் இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்டில் வந்து நியூட்ரல் ஒன்று பேஸ் ஒன்று கொடுத்துட்டோம். அதேமாரி நியூட்ரலில் வந்து மோட்டருக்கு மோட்டரோட அவுட்புட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் டைரெக்டாக. அதே பேஸை வந்து ரெண்டாவது பின்னில் இருக்கக்கூடிய ஓவர்லோடில் இருக்கக்கூடிய பேஸை வந்து ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து இந்த பேஸை ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து கான்ட்ராக்டரோட மூணாவது பாயிண்டில் கொடுத்து ரிட்டன் அந்த அவுட்புட்டை நேராக மோட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடுறோம். மோட்ரு இல்லை வேறு எந்த லோடு ஏசி எந்த லோடு இருக்கோ அதுக்கு கொடுத்துட்றோம். இதில் வந்து என்ன செய்யணும்னா ஒரே ஒரு அவுட்புட்டை மட்டும் ரிட்டன் எடுத்து அதில் லூப் பண்ணி அவுட்புட்டாக எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா ஓவர் லோடு ஆணுச்சுன்னா இந்த ஸ்டார்டர் வந்து ட்ரிப் ஆயிடும். இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு லைட்டு கொடுத்துருக்கேன், அதனால் லைட் எரியுது. ஓவர் லோடு ஆணுச்சுன்னா ட்ரிப் ஆயிடும். இதுவரை இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இதேமாரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோலாம் உங்களுக்கு வந்து மீண்டும் வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.